நந்தானுடைய அந்த இந்த பகுதி இருக்கு, அவர் அடுத்ததும் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இங்கே இதுவாயிடுவார், பரிபூர்ண, அதாவது சித்து வேலையினால ஞானி இல்லை, அவர் முன்னாடியே ஞானி ஆயிட்டார். நம்ம நந்தனார் படத்துல முன்னாடியே பரம ஞானின்றதை எல்லா விதத்திலும் நிரூபிச்சிட்டார். அடிக்கும் பொழுதே யார் உடம்பையோ யாரோ அடிக்கிற மாதிரி, உங்கள் கை வலிக்க போகின்றது, இவர் உடம்பு வலிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, அடிபடுறவர் இவரு, உங்கள் கை வலிக்க போகிறது, அவனிடம் கொடுத்து இதை அடிக்க சொல்லுங்கள். நம்ம எண்ணத்தை தள்ளுறதுக்கு பயப்படுறோம், ஏன்னா எண்ணம் வந்து அப்படி பிடிச்சிட்டு இருக்குங்க உடம்ப. எண்ணம் ஐயோ என்ன அடிக்காதீங்கன்றோம், இந்த எண்ணெய்க்கு பின்னாடி அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் அடிக்கவே இல்லை அதுக்குள்ள கத்துற அப்படின்னு வாங்க சில பேர், இன்னும் அடியே கொடுக்கல அதுக்குள்ள நீ கத்துற அப்படின்றோம். இன்னும் அவ்வளோ வந்து அட்வான்ஸா எல்லாத்தையும் திங்க் பண்ணுது, ஃபீல் பண்ணுது, ரியாக்ட் பண்ணுது, எல்லா ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா ரியாக்ஷன், பிரபஞ்சம் பூரா ரியாக்ஷன். அதாவது இந்த வழிமுறைகள் நான்கு யோக பயிற்சிகள்ல போய் அடையக்கூடிய ஞானம் வந்து இருட்ட கையாண்டு சூரியனை பிடிக்கிற மாதிரி, குருட்டுத்தன்மையோட பெரிய வெளிச்சத்தை பார்க்கறதை எதிர்கொள்ற மாதிரி கான்செப்டா தான் போய் முடியும். அல்டிமேட் உபதேசம் வந்து அகந்தை உருவழிதல் ஜீவன் முக்தி உணர், அகந்தை உருவழிதல், நான் பாவம் கம்ப்ளீட்டா இல்லாமல் தொடச்சா போல எரிஞ்சு போறது தான் ஜீவன். அது உடல் இருக்கும் பொழுதே, என்ன உடலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, உள்ள இருக்கிற நாட்டம் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு இவர் கூட சொல்றாருவாங்க, எல்லாருமே யூஸ் பண்றாங்க இல்ல, தவத்தில் சிறந்த யோசனைகள்லாம் போவாங்க, தவம் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட சித்து வேலை அது இதெல்லாம் வந்துடும். இவர் இந்த 240 ஏக்கர் விளைவிச்சதோ, 10 அடிக்கு சிலையை நகர்த்தினதோ அது முக்கியம் இல்லை, அந்த பாவம், ஞான பாவம், ஆன்ம பாவம், இங்க இருக்கிறது ஒரு பொருள் தான்ற பாவம் வந்து ஓயாம ஊறிக்கிட்டே இருக்கணும். ரமண மகரிஷிக்கு 15 வயசுக்கு உணர்ந்தது அதுதான். அதற்கப்புறம் 3 தடவை வந்து உடம்பு டீமெட்டிலைஸ் ஆகிற அளவுக்கு அவருக்கு நடந்தது, அதாவது எவாபரேட் ஆச்சு, திருப்பி வந்தது, திருப்பி எவாபரேட் ஆச்சு, திருப்பி வந்தது. அப்ப என்ன பண்ணாரு, சரி இவங்கெல்லாம் அங்க கூட இருக்கிற பண்டாரங்கள்லாம் இவரை பார்த்து பொறாமப்பட்டாங்க, சரி இவங்களுக்கு எது கஷ்டம், இவங்களுக்கு ஏதோ வருமானம் எல்லாம் வருது, நம்ம எங்கேயாவது போயிடுவோண்டு போறாரு. ஆனா அந்த தருணம் வந்து ஈசான்ய மடத்தை அதிபதி வரா மாதிரி வந்து சிவனுடைய திருக்குறிப்பு அதுவா இல்லை, நீ மறையறதுக்கு வரல, ஏன்னா உன்னதமான விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு இருக்கு அந்த பையன், வா இரு எல்லாத்தையும் சொல்லு, நீ மறையறதுக்கு எல்லாம் உன்னை இங்க நாங்க இங்க அனுப்பல. எனக்கு நடந்த திருக்குறிப்பும் அதுதான், மிச்சம் மீதி இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து இங்க தவிச்சுட்டு இருக்காங்களோ அதை அப்படியே கான்கிரீட்டா கொண்டு வந்து கொடுக்கணும், கொடுக்கணும் விழிப்புணர்வு பூரா. அதை கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் சாம பேதா தான தண்டம் அத்தனையும் எடுக்கும். எங்க குழப்ப ஆட்டத்தை நித்ரா சக்தி மூலமா நனவு நிலையா ஆடிக்கிட்டு இருக்கோம். தெளிஞ்ச ஆன்ம ஞான பொருள் என்னதுன்னு பொருள் நிச்சயமான பிறகு அதனோட சக்தி எப்பேற்பட்டதா இருக்கும், அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கா இல்லையா, அந்த சக்தியில தான் அப்படியே விழறாரு. இப்படி கூட ஒரு ஸ்தூலத்துல வந்து ஒருத்தரை தடுப்பாங்களா கோவிலுக்கு போறத அப்படின்னு தான் விழறாரு. சிவபெருமான் கிட்ட நேர கேள்வி கேட்கிறார், அது என்ன பண்ணிட்டு போகுது, நீ போ நீ பேசாம இரு நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரே அடி 240 ஏக்கரை விளைவிச்சு ஜென்மாந்திரத்துக்கு பேசாத, ஜென்மாந்திரக்கு வாயை திறக்காதீங்க, பெரிய பாதையெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, அது என்ன பலம், அந்த பலத்தை தான் நான் உங்களை எல்லாம் பிரயோகிக்க சொல்றேன், உள்ள நிக்க 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 பலம் வேற. அதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல் உணர்ச்சிகள் எல்லாம் தனியா உட்காந்து பாராட்டிக்கிட்டே இருக்காதீங்க, இதை அடிப்பதனால் உங்கள் கை வலிக்கும், இதை அடிப்பதை அவனை கொண்டு செய்ய சொல்லுங்கள், அவனை அடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு, யார் உடம்பை யாரோ யாரையோ அடிக்கிற மாதிரி தன்னையே சொல்ற அளவுக்கு எப்பேற்பட்ட வைராகிய சிகரமா இருப்பாங்க. தியாகத்தினாலேயே அடையப்படுவது ஞானம். என்ன தியாகம், உணர்ச்சியை தியாகம் பண்ணதுப்பா, அது எப்பேற்பட்ட உணர்ச்சியா இருக்கும்பா, அது அந்நியம்ப்பா, அது சும்மா உன் மூலமா வெள்ள வந்துட்டு போகுது, அது உண்மை இல்லை, நீ இல்லை அது, அதுதான் அங்க. அதனாலதான் 4 யோகம் வழியா போறது போனா அது உண்மையாக அடையப்பட்ட ஞானமா இருக்கிறது சான்ஸே இல்லை, சான்ஸே கிடையாது. தன்கிட்டதான் போய் முடியணும், எப்பேற்பட்ட யோகம் தன்னிடத்திலேயே ஆண்ட உறக்கம் போல எல்லாம், அகந்தை உருவழிதல் ஜீவன் முக்தி உணர், தனி எழுச்சிக்கு சுய அறிவு கிடையாது, சுய இருப்பு கிடையாது, சுய உணர்வு கிடையாது, சுயமே கிடையாது. கோடானு கோடி நீர்நிலைகள்லயும் மீதி இருக்கிற எல்லா பிளானட்ஸ்லயும் தண்ணி இருந்து அங்கெல்லாம் கூட ரிஃப்ளெக்ட் பண்ணிருந்ததுதானா சூரியனை, ஒரே ஒரு சூரியன்,
மையத்துல பணிந்தா கூட அவைகள் உண்மையான சூரியனை விளக்கவில்லை. ஒரு சூரியன் தான் இருக்கு, மீதி எல்லாம் ஃபேக், கரெக்டா? அதை விளக்குவதற்கு உலகத்தில் ஒரு உதாரணம் கூட கொடுக்கறதுக்கு ஒரு பொருள் இல்லை. அதனாலதான் நம்மளாதான் உணரணும். உணர்றதுக்கு தான் அந்த இடத்த மொத்தமும் சொல்றோம். ஆழ்ந்து வரக்கும் நானற்ற தூக்கத்தும் முந்தி பெற, நான் என்னும் சொற்பொருளாம் அது நாளுமே நான் இல்லாத தூக்கத்திலும் இருக்கின்றது உணரு. நமது அதாவது என்னுடைய குரூப்பும் அங்கு இல்லாமல் போகவில்லை. நமது இன்மை நீக்கத்தும் நாம் இல்லாமல் போகவில்லை. நாம் எல்லோரும் வேற விதமாக இருந்து ஒரு பொருளாக இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி உணர்ச்சியா இல்ல, இந்த மாதிரி ஆணா இல்ல, பெண்ணா இல்ல, பிறந்தவரா கூட, பிறப்பு இறப்பு அங்குதான் கடக்கப்படுகிறது. ஆழ்ந்த வரக்கம் பிறப்பு இறப்பு கடந்த நிலை ஜீவன் முக்தி, அகந்தை உருவதில் தான் ஜீவன் முக்தி. அந்த மாதிரி அந்த அகந்தைய அடிக்கும் பொழுதும் சரி, அவர்கிட்ட பணிஞ்சு 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 எங்க எல்லளவு கடைசி கடைசி என்ன பண்றது, தரிசனத்துக்கு எனக்கு அருள் பண்ணுங்கன்றார். எந்த விதத்திலையும் ஒரு கொஞ்சம் கூட அவருடைய அவருடைய அகந்தையை எழுப்புவதே இல்லை. அவருடைய அகந்தைக்கு எழுந்தே நிக்கல, அவர் பணிஞ்சு போயே வெல்கின்றார். பாருங்க, சாதாரண உணராத மனிதர்கள் அகந்தை மயமாக இருப்பான்.